மும்பை ஜோகேஸ்வரியில் நடந்த கதை. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 326 ஆராதனை மகோற்சவத்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அங்கு நடைபெறும் கொண்டாட்டங்களை நேரில் கண்டுகளித்து ஆனந்தித்து அங்குள்ள பக்தர்களின் அனுபவங்களை கேட்டறிந்து அதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் எழுதுமாறு 1997 ஜூலை மாதத்தில் மும்பையிலிருந்து ஸ்ரீ ஆர் வி ராவ் என்பார் தனது சார்பிலும் மும்பை ஜோகேஸ்வரி ஸ்ரீமடத்தின் சார்பிலும் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். 1990 ஜோகேஸ்வரி பிருந்தாவனத்திற்கு சென்றிருந்தது போக ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகத்தில் மும்பை திரு ஜானகி நாகராஜன் நிகழ்ச்சியிலும் ஓரிரு வரிகளில் ஜோகேஸ்வரி பற்றி குறிப்பிட்டிருந்தேன். தவிர ஆராதனை மற்றும் விசேஷ நிகழ்ச்சிகள் சமயத்தில் பெரும்பாலான பிருந்தாவனங்களிலிருந்து எனக்கு அழைப்பிதழ் மற்றும் சிறப்பு அழைப்பு வந்து கொண்டிருக்கும். 1997 ஆராதனைக்கு நான் மும்பை செல்லாவிட்டாலும் கூட சென்ற அத்தியாயத்தில் எழுதியிருந்தது போல மும்பை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்காக 2005 ஏப்ரலில் சென்றபோது ஜோகேஸ்வரி தானே போன்ற பிருந்தாவனங்களுக்கு சென்று தரிசித்து செய்தி சேகரித்து முன்பே சேகரித்திருந்த செய்திகளை சரிபார்த்து வந்தேன். அவற்றை இப்போது உங்களுக்கு விவரிக்கிறேன். 1966-67 வாக்கில் மும்பையிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்களில் சிலர் ஸ்ரீ ராகவேந்திரர் மிருத்திகா பிருந்தாவனம் பம்பாயில் இல்லையே, அதற்கான முயற்சிகளில் இறங்கலாமே என எண்ணியபடி இருந்தனர். 1968-69 ஸ்ரீ குரு அஷ்டோத்திர மண்டலி எனும் அமைப்பை ஏற்படுத்தி பஜனை அஷ்டோத்திர வழிபாடு என மும்பையின் பல பகுதிகளிலும் நிகழ்த்தி வந்தனர். ஜோகேஸ்வரி அம்மன் ஆலயம் இருந்ததனால் அப்பகுதி ஜோகேஸ்வரி நகர் என அழைக்கப்பட்டு விரிவாக்கமானதால் கிழக்கு மேற்கு என ஆனது. ஜோகேஸ்வரி நகர் கிழக்கில் அம்மன் ஆலயமும் மேற்கில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனமும் அமைந்துள்ளன. இவற்றுள் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் எப்படி அமைந்தது என்பதை கண்டால் மனம் கொள்ளும் மகிழ்வு இருக்கிறது பாருங்கள். அதை அனுபவத்தால் தான் உணர முடியும். அந்த அனுபவத்தை இங்கே தருகிறேன். 1970 அஷ்டோத்திர மண்டலி மற்றும் பஜனா மண்டலியினர் மந்திராலயம் சென்று ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரையும் ஸ்ரீ கிருஷ்ணாச்சாரியரையும் சந்தித்து மும்பையில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் எழ அவர்கள் எடுத்து வரும் முயற்சிகளையும் அடுத்து செய்ய இருக்கும் ஏற்பாடுகளையும் குறித்து விரிவாக விளக்கி ஸ்ரீ சுவாமிகள் வந்து பிரதிஷ்டாபனம் செய்து வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். ஸ்ரீமடத்திலும் மேற்கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொன்னதும் அஷ்டோத்திர மண்டலியினர் பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டனர். மும்பைக்கு திரும்பி ஜோகேஸ்வரி மேற்கில் பிருந்தாவனம் அமையக்கூடிய இடத்தை சீர் செய்தனர். மந்திராலயத்தை போல், ஆனால் மந்திராலயத்தில் இருப்பதை விட சற்று உயரமாய் 6 மேல் இருக்குமாறு பிருந்தாவனத்தை உருவாக்க பணிகளை துவக்கினர். எல்லாம் முடிந்த நிலையில் 1971 மே முதல் வாரத்தில் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டைக்கான தேதி குறித்து அதற்கு 25 முன்னதாக அஷ்டோத்திர மண்டலி பஜனா மண்டலி குழுவினர் மந்திராலயம் சென்றனர். ஸ்ரீ ஸ்ரீ சுஜேந்திர தீர்த்தரிடமும் ஸ்ரீமடத்து நிர்வாகிகளிடமும் மிருத்திகைக்காக விண்ணப்பித்தனர். மந்திராலயத்திலிருந்து பாத யாத்திரையாகவே மிருத்திகையை எடுத்து செல்ல இருப்பதாக தெரிவித்தனர். ஸ்ரீ சுஜேந்திரரும் ஸ்ரீ ராகவேந்திரரிடம், குருவே, தங்கள் ரூபமான இந்த மிருத்திகை பம்பாய் ஜோகேஸ்வரி பகுதிக்கு செல்கிறது. அங்கு பிருந்தாவனத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. அங்குள்ள மக்களுக்கு, உங்களை வந்து தரிசனம் செய்யும் மக்களுக்கு மூல பிருந்தாவனத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் என்ன அனுகிரகம் செய்வீரோ அந்த அனுகிரகத்தை ஜோகேஸ்வரியில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கும் அனுகிரகிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என வேண்டி ஒரு சம்புடத்தில் மிருத்திகையை வைத்து அதை பூஜை பெட்டியில் வைத்து ஜோகேஸ்வரி அஷ்டோத்திர பஜனா மண்டலியிடம் தந்தபோது மெய் சிலிர்த்து பெற்றுக்கொண்டனர். மந்திராலயத்திலிருந்து பாத யாத்திரையாக மிகுந்த மடியுடன் பயணித்து தினம் தினம் அந்த மிருத்திகைக்கு பூஜை நைவேத்தியம் எல்லாம் செய்து மும்பையை நோக்கி பயணித்த வண்ணம் இருந்தனர். பிரதிஷ்டைக்கு இன்னமும் சில நாட்களே இருந்தது. ஆனால் மிருத்திகையை எடுத்து சென்ற குழு ஜோகேஸ்வரியை அடையவில்லை. அதே வேளையில் பிரதிஷ்டை செய்வதற்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்த ஸ்ரீ சுஜேந்திரரும் மும்பையை நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தார்.
அவ்வாறு புறப்படுவதற்கு முன்பு ஸ்ரீமடத்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து பாத யாத்திரை சென்றவர்கள் ஜோகீஸ்வரியை அடைந்திருக்க முடியுமா என விசாரித்துவிட்டு ஸ்ரீ குருராஜரின் மூல பிருந்தாவனத்தின் முன் நின்று மிருத்திகையை எடுத்து சம்பளத்தில் வைத்து கொண்டு, குருராஜா, ஜோகீஸ்வரிக்கு முன்னுமேயே மிருத்திகையை தந்து அனுப்பியிருக்கிறேன். இப்போது நான் எடுத்து செல்லும் இந்த மிருத்திகை எந்த இடத்திற்கு என்று சங்கல்பித்துக் கொள்ளாமல் செல்வதற்கு காரணம் தாங்கள் அறியாததா? எந்த இடத்திற்கு இந்த மிருத்திகை பிரதிஷ்டை ஆகிறதோ அந்த இடத்திற்கு வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு மூல பிருந்தாவன அனுகிரகத்தை தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டு மிருத்திகையுடன் மும்பை நோக்கி புறப்பட்டார். ஸ்ரீ சுஜயேந்திரர் மும்பைக்கு சென்று சேர்ந்த போதும் மிருத்திகையுடன் பாத யாத்திரையாக வந்த குழு ஜோகீஸ்வரியை அடையவில்லை. சுவாமிகளே வந்துவிட்டாரே, மிருத்திகை வரவில்லையே என அமைப்பாளர்கள் மிகவும் கவலை கொண்டனர். திட்டமிட்டபடி யாகசாலை வேலைகள் சம்பிரமமாய் துவங்கியது என்றாலும் மிருத்திகையை எடுத்து வருபவர்கள் ஏன் இன்னமும் வரவில்லை என்பதற்கான காரணம் துளங்கவில்லை என்பதால் மெதுவாகவே சுவாமிகளிடம் சென்றனர். சுவாமிஜி, என்ன செய்வதென்றே புரியவில்லை. நாளைய பிரதிஷ்டைக்கான மிருத்திகை இன்னமும் வரவில்லையே சுவாமி. பாத யாத்திரையாக வருபவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், திட்டமிட்டபடி பிரதிஷ்டை நடைபெறும் என்று அருளி தாம் கையோடு கொணர்ந்திருந்த மிருத்திகையை பற்றி சொன்னதும் எல்லோரின் முகத்திலும் சோகம் நீங்கி ஆனந்தம் தென்பட்டது. ஆஹா ஆஹா, என்னே நம் மும்பையின் பாக்கியம்! மந்திராலய மடத்தின் சுவாமிகளே மிருத்திகையை எடுத்து வந்து அவரே பிரதிஷ்டை செய்ய இருப்பது. ஆஹா ஆஹா, நாம் சென்று எடுத்து வரலாம் என்று சென்று எடுத்து வந்து கொண்டிருந்தும் கூட சுவாமிகள் எடுத்து வந்ததைத்தான் பிரதிஷ்டை செய்யும் பாக்கியம் என்பது எத்துணை அரிதானது, எத்துணை அரிதானது என்று தமக்குள்ளே வியந்து கொண்டனர் ஜோகீஸ்வரி பக்தர்கள். சுவாமிகள் எடுத்து வந்ததெல்லாம் சந்தோஷம்தான். ஆனாலும் அஷ்டோத்திர மண்டலி மற்றும் பஜனா மண்டலியினர் எத்தனை பக்தியாக கால்நடையாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை பிரதிஷ்டை முடிந்த பின் அவர்கள் வந்து சேர்ந்தால் அந்த மிருத்திகையை என்ன செய்வது? அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வந்த மிருத்திகையை என்ன செய்வது என்றார் ஒருவர். தனியே அப்படியே பூஜையில் வைக்க வேண்டியதுதான். வெள்ளி பிருந்தாவனம் சிறிதாய் செய்து அதிலே மிருத்திகையை வைத்து பூஜிக்க வேண்டியதுதான் என்றார் இன்னொருவர். அசல் பிருந்தாவனம் இல்லாத இடத்தில்தான் நீங்கள் சொல்லும் வெள்ளி பிருந்தாவனம். இங்குதான் மந்திராலயத்தை விட உயரமான பிருந்தாவனம் இருக்கிறதே. பாத யாத்திரை மிருத்திகாய் உரிய நேரத்தில் வராதது சிக்கல் சிக்கல்தான் என்றார் ஒருவர் தீர்மானமாய். இவ்வாறு கூட்டம் கூட்டமாய் பேசி பேசி எது சரி என்கின்ற முடிவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கையில் மந்திராலயத்திலிருந்து பாத யாத்திரையாக வந்த மிருத்திகை கோலாகலமாக வந்து சேர்ந்தது. கூடவே அபிஷேகத்திற்காக 7 நதி நீர்களையும் மிகுந்த மடியோடு எடுத்து வந்திருந்தனர். ஜோகீஸ்வரி பக்தர்களுக்கு ஆனந்தம் தலைக்கால் கொள்ளவில்லை. துள்ளி குதித்து கூத்தாடினர். 20 நாட்களுக்கும் மேலாக பூஜை புனஸ்காரங்களுடன் கொண்டு வந்த மிருத்திகை பிரதிஷ்டைக்கு முன்னதாக திட்டமிட்டது போல் வந்ததில் ஏகத்துக்கும் மகிழ்ச்சியாயிருந்தனர். ஸ்ரீ சுஜயேந்திரர் கொணர்ந்திருந்த மிருத்திகை இருப்பதை மறந்துவிட்டு, ஆமாம், இப்போது எந்த மிருத்திகையை பிரதிஷ்டை செய்வது? எதை செய்வது சரியானது? ஸ்ரீகள் கொடுத்ததையா, இல்லை கொணர்ந்ததையா? சிந்தித்து வையுங்கள். அதற்குள் ஜோகீஸ்வரி ஸ்ரீமடத்தை பற்றிய சில குறிப்புகளை காண்போம். சுமார் 9000 சதுர அடி விஸ்தீர்ணத்தில் அமைந்த விசாலமான மிருத்திகா பிருந்தாவனம் இது. நூற்றுக்கணக்கானவர்கள் பிருந்தாவனத்திற்கு முன் அமர்ந்து அபிஷேக ஆராதனைகளை கண்டு தரிசிக்கும் வண்ணம் அமைந்த விஸ்தாரமான முன் மண்டபம். பிருந்தாவனத்திற்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சன்னிதிக்கும் இடையில் 50 அடிக்கு மேல் உள்ள இடைவெளி வெகு அபூர்வமாக சில இடங்களில் மட்டுமே காண இயலக்கூடியது. 1971 பிருந்தாவன பிரதிஷ்டையான போது மண்டலியினரின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த ஸ்ரீமடம் அடுத்த சில வருடங்களில் மந்திராலய ஸ்ரீமடத்தின் மும்பை கிளையாக மலர்ந்தது. ஸ்ரீ ஆர் வி ராவ் போன்ற அதி தீவிரமான பக்தர்களின் ஈடுபாட்டினாலும் ஸ்ரீமடத்தின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளாலும் ஜோகீஸ்வரி மடம் விடுவிடுவென வளர்ந்தது. பிரதான சாலையிலிருந்து பிருந்தாவனம் வரும் வரை மிக மிக சுமாராக இருந்த பாதை மாறி சூழ்நிலை மாறி இன்று சுகமான சூழல், சுகாதாரமான சூழல் இருப்பதை காண முடிகிறது. மந்திராலயத்தில் கூட மூல பிருந்தாவனத்திற்கும்
பிருந்தாவனத்தின் மேலிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கும் நின்ற வண்ணம் அபிஷேகம் செய்ய இயலும். ஆனால் ஜோகேஸ்வரி மிருத்திகா பிருந்தாவனத்திற்கு அபிஷேகம் செய்ய முக்காலி ஸ்டூல் போன்ற ஏதேனும் ஒன்றில் ஏறித்தான் செய்ய வேண்டும். ஏனெனில் அத்துணை உயரம் என்று முன்னுமேயே பார்த்தோம் அல்லவா. 1988 ரதமும் 2003 ஸ்ரீ மாஞ்சாலம்மன் சந்நிதியும் நவகிரகங்களும் பிருந்தாவன வளாகத்தில் தோன்றின. மாஞ்சாலம்மனை இங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று பக்தர் ஒருவருக்கு கனவில் வந்து அதன் பின்னர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். எங்கும் இல்லாத வகையில் இங்கே தங்கத்தாலேயே ஸ்ரீ ராகவேந்திர முகம் சுமார் 500,000 ரூபாயில் பக்தர்களின் காணிக்கையாலே செய்யப்பட்டுள்ளது. 2000 மேனேஜர் பிரஹ்லாதாச்சார் உட்பட பல பேருக்கு கனவிலே சொல்லி பக்தர்கள் எல்லாம் தந்த தொகையில் செய்விக்கப்பட்டு ஜொலிஜொலித்து கொண்டிருக்கிறது அந்த தங்க முகம். இதை போன்று இன்னும் அநேக செய்திகள் ஜோகேஸ்வரி குறித்து எழுதுவதற்கு நிறையவே உள்ளன. மும்பை பக்கம் செல்பவர்கள் ஜோகேஸ்வரி மேற்கு லிங்க் ரோடு ஓஷிவாரா பாலம் அருகில் உள்ள நெடுதுயர்ந்த ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் சென்று தரிசித்து நீங்களும் வாழ்வில் நெடுதுயர பிரார்த்திக்கிறேன். 2002 மும்பை தானேவில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டையாகியது. முள்ளுண்டில் வித்யாபீடம் உள்ளது. போரிவில்லி விராரிலும் மடம் உள்ளது. சரி, ஜோகேஸ்வரியில் 1971 மே முதல் வாரத்தில் ஸ்ரீ சுஜேந்திரர் பிரதிஷ்டை செய்த மிருத்திகை எது என்று யோசித்து முடிவெடுத்து விட்டீர்களா? நீங்கள் சிந்தித்ததும் பிரதிஷ்டை ஆகியதும் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஸ்ரீ சுஜேந்திரர் மும்பை ஜோகீஸ்வரிக்கு என்று சங்கல்பித்து அஷ்டோத்திர மண்டலியினரால் பாத யாத்திரையாக கொண்டு வந்த மிருத்திகையை பிரதிஷ்டை செய்திருப்பாரா? அல்லது என்னதான் ஸ்ரீ சுவாமிகள் கொடுத்து பக்தர்கள் பக்தியுடன் எடுத்து வந்திருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்த பீடத்தில் வந்த சுவாமிகளே தன்னுடன் எடுத்து வந்ததுதான் இன்னமும் சிறந்தது என்று தான் கொணர்ந்ததையே ஸ்ரீ சுஜேந்திரர் பிரதிஷ்டை செய்திருப்பாரா? இல்லை, பக்தர்கள் கொணர்ந்ததைத்தான் பிரதிஷ்டை செய்தார். ஏனெனில் ஸ்ரீ குருராஜருக்கு பரிசுத்தமான பக்தி தான் பிரதானம். ஆத்மார்த்தமான பக்தியுடன் யாரெல்லாம் திடமாக பிரார்த்திக்கிறார்களோ அவர்களது மனோபீஷ்டங்களை அவர் எப்போதும் நிராகரிப்பதில்லை. சமயம் பார்த்து அல்லது சமயம் வரும் வரை காக்க வைத்து அனுகிரகித்து விடுவார். ஸ்ரீ குருராஜர் வழி வந்த ஸ்ரீ சுஜேந்திரரும் பக்தர்களின் பரம பக்திக்கு மதிப்பளித்து அவர்கள் கொண்டு வந்ததையே பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ சுஜேந்திரர் கொண்டு வந்த மிருத்திகை எந்த இடத்திற்கென்று சங்கல்பித்து கொண்டதல்ல. ஸ்ரீ குருராஜர் எங்கு அமர நினைக்கிறாரோ அங்கு பிரதிஷ்டை செய்யலாம் என்றும், ஒருவேளை பாத யாத்திரையில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் வந்து சேராவிட்டால் எதற்கும் இருக்கட்டும் என்கின்ற நோக்கிலும் தான் எடுத்து வரப்பட்டது. ஆனால் பக்தர்களிடம் கொடுத்தது மும்பை ஜோகீஸ்வரிக்கென்றே சங்கல்பித்து கொடுத்தது. அதனால்தான் பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு வந்ததையே ஸ்ரீ சுஜேந்திரர் பிரதிஷ்டை செய்தார். அதே சமயம் தான் கொணர்ந்ததை மீண்டும் எப்படி மந்திராலயத்திற்கு எடுத்துச் செல்வது என்றும் யோசித்தார். அப்படியானால் அந்த மிருத்திகையை என்ன செய்தார் ஸ்ரீ சுஜேந்திரர்? ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் வைத்திருப்பார் அல்லவா, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வைத்திருப்பார் அல்லவா. அதைத்தான் அடுத்த அத்தியாயத்தில் நாம் காணப்போகிறோம். மந்திராலயத்திலிருந்து கொணர்ந்த மிருத்திகையை மீண்டும் மந்திராலயத்திற்கே எடுத்து செல்லாதிருக்க ஒரு வழிகாட்டு குருராஜா என்று ஸ்ரீ சுஜேந்திரர் வேண்டியதை ஸ்ரீ ராகவேந்திரர் எப்படி நிறைவேற்றியிருப்பார் என்பதை நிச்சயம் யாராலும் யூகிக்க முடியாது. எந்த மிருத்திகையை ஸ்ரீ சுஜேந்திரர் பிரதிஷ்டை செய்திருப்பார் என்று முன்பு சிந்திக்க சொன்னேன் அல்லவா. இதற்கு அதை போல சொல்ல மாட்டேன். ஏனெனில் ஸ்ரீ குருராஜர் நடத்தி வைத்த விதம் சிந்தித்து பார்ப்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அடுத்த அத்தியாயத்தில் அதை காண்போமா?